நான் தான் உங்களுடன் கோவிசன். இந்த காணொளி பதிவின் வாயிலாக நாம் வந்து தென்னை சாகுபடி மற்றும் தென்னை மரத்தினுடைய பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக நமது சேனலை முதல் முறை பார்க்கக்கூடிய நண்பர்களும் சரி, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களும் சரி, தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாங்க இன்றைக்கி தகவல்களை பார்க்கலாம். தென்னை பயிர் சாகுபடியை வந்து எந்தெந்த இடங்களில் நாம் வந்து பயிர் செய்வது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5.2 முதல் 8.0 வரை கார அமிலத்தன்மை கொண்ட மணல் முதல் கடினமான மணல்களில் நன்கு வளரக்கூடியது இந்த தென்னை சாகுபடி. அதே சமயம் வடிகால் வசதி நன்கு இருக்கணும், அதுக்கு அடுத்ததாக நீர்பிடிப்பு அதிகத்தன்மை இருக்கணும், நிலத்தடி நீர்மட்டம் வந்து 3 மீட்டர் ஆழம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் ஆழம் வரை பாறைகளே இல்லாத நிலம் தென்னை சாகுபடி செய்வதற்கு உகந்த இடம். கடல் மட்டத்தின் உயரத்தோடு ஒப்பிடும்போது 600 முதல் 900 மீட்டரும் மழைப்பொழிவு ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் அளவு பொழிவு இருக்க வேண்டும். இதெல்லாமே நமக்கு வந்து சரியான பகுதி. தென்னை சாகுபடியை பொறுத்தவரை நாம் வந்து ஆடி மாதம் அல்லது மார்கழி மாதங்களில் பயிர் நடவு செய்வது சிறந்தது. அதே சமயம் பாசன முறையும் வடிகால் நீர் வசதி அதிகமுள்ள இடங்களில் இந்த மாதங்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து மாதங்களிலும் நடவு செய்வது எளிது. ஏன்னா நீர் பிடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தென்னை சாகுபடியும் நன்கு வரும். இதற்காக நாம் வந்து நிலத்தை தேர்வு செய்த பின்பு 3 அடி நீளம் அகலம் ஆழம் இருக்கக்கூடிய குழிகளை தோண்டிக்கணும். அந்த குழிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60 சென்டிமீட்டர் உயரம், அதாவது 2 அடி உயரத்திற்கு தொழு உரம் செம்மண் மற்றும் மணல் இதை மூணையும் வந்து சமமாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தென்னங்கன்றுகளின் வெளியே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்பகுதிகளை வந்து நீக்கிவிட்டு அந்த மண் கலவையையும் அப்புறப்படுத்திட்டு அதை நம்ம அப்படியே வந்து குழியின் நடுப்பகுதியில் நம்ம வைக்கணும். தென்னங்கன்றுகளுக்கு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மண்களை மணலை தூவி விட்டு அழுத்தி நம்ம இறுக்கம் கொடுக்கணும் லேசாக. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்னங்கன்றுகள் வெயில் தாங்காமல் இருக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஓலை வந்து பின்னினதோ இல்லை பன ஓலையை வைத்து நம்ம வந்து நிழல் கொடுக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னங்கன்றுகளினுடைய வட்ட பாத்தி வருட வருடம் வந்து அகலப்படுத்திக்கிட்டே வருவது நல்லது. அப்போ தான் நம்ம வந்து வேரினுடைய அமைப்பு அகண்டு இருக்கும்போது நீரினுடைய தேவையும் அதற்கேற்ற போல் இருக்கும். சில பேர் வந்து வருஷம் ஆனாலும் வட்டப்பாத்தியை மட்டும் அப்படியே சின்னதாகவே இருக்கும், ஆனால் அது நீர் தேவை வந்து குறைவாக இருந்து மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி குறைந்து நமக்கு காய் காய்க்கும் தன்மையும் வந்து குறைவாக தான் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து சரியாக பார்த்துக்கணும். இதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம நடவு இடைவெளி, தென்னைக்கன்றுகள் ஒவ்வொன்றும் சராசரி ஒவ்வொரு கன்றுகளுக்கும் இடைவெளி சரியாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமான இடைவெளி இல்லை அப்படின்னா நமக்கு சாகுபடி குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கன்றுகள் வந்து நேராக வருவதற்கும் சரி, இல்லை நம்ம சில கிராமங்களில் பார்ப்போம் மரங்கள் வந்து இயல்பான நிலையை விட வட்டமாகவும் அதே சமயம் சாய்வாகவும் இருக்கக்கூடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு முறை இடைவெளி சரியாக கொடுக்கும் பட்சத்தில் இந்த ஒரு சூழ்நிலை தவிர்க்க இயல முடியும். அதே போல் நாம் நடவுக்கு எடுத்துக்கக்கூடிய 1 ஹெக்டேர் அளவு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னா கூட நாம் வந்து 25 அடிக்கு 25 அடி நம்ம இடைவெளி விட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 7.5 மீட்டருக்கு 7.5 மீட்டர் இடைவெளி ஒவ்வொரு கன்றுகளுக்கும் இடைவெளி விட்டு நாம் அமைக்கும் போது தெளிவான ஒரு தென்னை சாகுபடிக்கான பாத்திய தோட்டம் சரியாக நம்மளால் பயிரிட முடியும். அதை நன்கு வளர்த்து நாம் நல்ல சாகுபடியை பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் மிகவும் சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கோடை காலத்தில் இருக்கக்கூடிய வறட்சி மற்றும் வந்து மண் நீர் வளத்தை பாதுகாக்கிறது ஒரு சிக்கல். அதற்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையை கையாளும் போது மிக கணிசமான முறையில் நாம் வந்து வறட்சியை கட்டுப்படுத்த முடியும். இதற்காக நம்ம வந்து தென்னை மட்டை ஓலை தென்னை நார் கழிவுகள்
இதை பயன்படுத்தி ஒரு மூடாக அமைத்து நாம் வந்து கன்றுகளை பாதுகாக்க முடியும், நீர் வளத்தையும் பாதுகாக்கலாம். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1.86 வட்டம் பாத்தி அமைத்து, அதாவது சரியாக பார்த்தா 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்தி அமைத்து அதில் 100 மேற்பட்ட தென்னை மட்டைகள் அல்லது ஒரு 15 மேற்பட்ட ஓலைகள் இதை நாம் பயன்படுத்தி மூடாக அமைத்து நீர் வளத்தையும் மண்ணையும் பாதுகாத்து வறட்சி காலத்தை சமாளிக்க முடியும். இதையும் நீங்கள் உங்களுடைய தோட்டங்களில் செய்து பயன்பெறலாம். வறட்சியை கட்டுப்படுத்துவதில் இரண்டாவது விதமாக நாம் வந்து தென்னை மட்டைகள் அல்லது தென்னை நார் கழிவுகளை நாம் வந்து மண்ணில் மேற்பரப்பில் புதைத்து வைத்து நாம் வந்து நீர் வளத்தை பாதுகாக்க முடியும், மண்ணையும் பாதுகாக்க முடியும். அதாவது தென்னை மட்டையினுடைய குளிர்ந்த பகுதிகள் அதை மேல் நோக்கியவாறு நாம் வந்து இருக்கும்படி நாம் வந்து பாத்திகளில் புதைத்து வைக்கும்போது நம்மளுடைய நீர் வளமும் மண் வளமும் பாதுகாக்க முடியும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2 தென்னை கன்றுகள் இருக்கக்கூடிய பாத்திகளின் இடைவெளி வரிசையில் நாம் வந்து இந்த முறையை பயன்படுத்தியும் நீர் வளத்தையும் மண் வளத்தையும் பாதுகாக்கணும். இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். முன்னர் சொன்ன 2 முறைகளும் நமக்கு வந்து சரியாக பயன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் வந்து இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 100 தேங்காய் மட்டைகள் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா நார்பகுதி மேல் நோக்கி இருக்கணும். அதற்கு அடுத்ததாக அல்லது 25 கிலோ தென்னை நாற்கழிவு இதை வந்து எடுத்து 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில் 30 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் 60 சென்டிமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய குழியில் நம்ம இட்டு பயன்படுத்தலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நீர் வளமும் சரி மண்ணும் சரி பாதுகாக்கப்படும். தென்னை சாகுபடி நடக்கக்கூடிய வயல்களில் மழை நீரை அதிகமாக சேமிக்க இந்த முறை உங்களுக்கு உதவும். தென்னை மட்டைகளை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அல்லது 5 அடி அகலத்தில் மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை நாம் எளிதாக அதிகப்படியாக சேமிக்க முடியும். அதே சமயம் நீர் தட்டுப்பாட்டு நீர் வளத்தையும் பாதுகாக்க முடியும். அடுத்ததாக இரசாயன முறையில் களைகளை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். 20 இலைகள் நிறைந்த தோப்புகளில் களை முளைப்பதற்கு முன் நாம் வந்து அட்ரஸின் களைக்கொல்லியை நாம் பயன்படுத்தலாம். 400 கிராம் அளவில் 1 ஹெக்டருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம். களைகளை புல் வகை மற்றும் கோரை வகை களைகளை நாம் வந்து உள்ள தோப்புகளில் 400 மில்லி தண்ணீருடன் 4 மில்லி கிளைபோசைட் என்னும் களைக்கொல்லியை பயன்படுத்தி பயன்பெறலாம். மற்றும் 8 கிராம் அமோனியம் சல்பேட் கலந்து தெளித்து களைகளை கட்டுப்படுத்துவது எளிது. வயல்களில் தென்னை சாகுபடி நடைபெறும் போது வருடத்திற்கு 2 முறை நாம் உழவு மேற்கொள்ளும் பொழுது களைகள் கட்டுப்படுத்துவதோடு காற்றோட்டமான இடைவெளி கூடுதலாகவும் கிடைக்கிறது. அதே சமயம் வேர்கள் புதிய வேர்கள் உற்பத்தியாக உதவுகிறது. இது மேலும் வந்து மரத்திற்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து சாகுபடியை அதிகப்படுத்துவதற்கு உதவுகிறது. அடுத்ததாக தென்னை சாகுபடியில் மிக முக்கியமான விஷயம் உரமிடுதல். எந்தெந்த உரங்கள் எவ்வளவு சரிவிகிதத்தில் நாம் வந்து எப்போது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். முதல் வருடத்தில் ஒரு மரத்திற்கு நாம் 10 கிலோ தொழு உரம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அதாவது 300 கிராம் யூரியா, 500 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 400 கிராம் மூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரம் இதை எல்லாத்தையும் கலந்து சரிவிகிதமாக நாம் வந்து கொடுக்க வேண்டும். ரசாயன உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சமபங்குகளாக ஜூன் ஜூலையில் ஒருபோதும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இன்னொரு முறையும் இடுவது சிறப்பு. உரங்கள் அனைத்தும் மரத்தினுடைய அடியிலிருந்து 1.8 மீட்டர் தூரத்தில் வட்டப்பாத்திகளில் இட வேண்டும். இதிலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நன்கு மண்ணில் கலந்து போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கும்படியாக நாம் நீர்ப்பாய்ச்சி உரமிடுதல் வந்து மேலும் வந்து அதிகப்படியான சாகுபடிக்கு வாய்ப்பு இருக்குது. உரமிடுதல் செயல்முறை தென்னை மரத்திற்கு அடிப்பகுதியில் 1.8 மீட்டர் தூரத்தில்
வட்டப்பாத்தி அமைத்து அதில் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கக்கூடிய நீர்ப்பாய்ச்சு முறையில் உரமிடுதலை கலந்து பயன்படுத்தும் போது மரத்திற்கு நன்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் நமக்கு அதிகப்படியான சாகுபடியும் கிடைக்கிறது. இதுவும் நீங்கள் வந்து பின்பற்றலாம். இவ்வாறு உரமிடுதல் என்பது 1, 2, 3, 4 வருடங்கள் தவறாமல் நாம் ரொட்டீன் பேஸ்டில் செய்யும்போது நமக்கு எண்ணற்ற நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கூட நமக்கு வந்து விளைச்சல் வந்து அந்த மண்ணுடைய நீர் வளத்திற்கேற்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து தவறாமல் செய்யலாம். அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை. அறுவடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து சரியாக செய்வோம், என்னென்ன விஷயங்கள் வந்து தவறுதலாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். 12 மாதங்களுக்கு மேலான காய்கள் தென்னை மரத்திலிருந்து 30 முதல் 45 நாட்களுக்கு ஒரு முறை விதைக்காக கொப்பரை தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் என்ற முறையில் நம்ம வந்து அறுவடை செய்வது வழக்கம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகத்துக்காக நாம் அன்றாடம் வந்து பயன்படுத்தக்கூடிய தேங்காய்களை நம்ம வந்து செங்குத்தாக வைத்து பயன்படுத்தலாம். அதே சமயம் இளநீருக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய தேங்காய்கள் வந்து 7 முதல் 8 மாதத்திற்குள்ளாக நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். அதே சமயம் 11 மாதத்தில் நம்ம வந்து அறுவடை செய்யக்கூடிய தேங்காய்களுடைய நார்கள் நல்ல தரமானதாக இருக்குது. அதிலிருந்து தான் நம்ம வந்து தேங்காய் நார் பிரித்தெடுக்க முடியுங்கிறது ஒரு ரீசன். உயரமான தென்னை மரத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய விதைக்காக எடுக்கக்கூடிய அந்த நேர்த்தியான காய்கள் வந்து 2 அல்லது 3 மாதங்களாக நம்ம விதைப்பதற்கு முன் மண்ணில் விதைப்பதற்கு முன்னதாகவே நம்ம வந்து குவியலாக வச்சு பயன்படுத்தலாம். அதே சமயம் குட்டை ரக மரங்கள் கலப்பின ரக மரங்கள்லேருந்து வரக்கூடிய விதைகள் நாம் வந்து 10 அல்லது 15 நாட்கள் வந்து குவியலாக வைத்து அதற்கப்புறம் அதை விதைக்காக நம்ம வந்து நேர்த்தி செய்து பயன்படுத்தலாம். தென்னை மரத்தில் பாலையிடும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம தென்னை மரத்தில் பாலையிடும்போதும் அந்த பாலையிலிருந்து இந்த சராசரியாக நம்ம 8 அறுவடைகள் நம்ம வந்து அந்த மரத்தில் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுவும் வந்து ஒரு தென்னை மரத்திலிருந்து நமக்கு ஒரு வருடத்திற்கு 8 அறுவடை கிடைக்கிறது. இது அதிகமாக நம்ம வந்து கிடைக்கணுங்கிறது நம்ம உரமிடுதல் மேலாண்மை. அதே சமயம் நம்ம வந்து வறட்சி எப்படி கட்டுப்படுத்துகிறோம், களைகளை எப்படி கட்டுப்படுத்துகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கும் போது நமக்கு அதிகப்படியான வருவாய் கிடைக்கும் தென்னையிலிருந்து. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த காணொலியில் தென்னை சாகுபடி எவ்வளோ பெரிய விஷயம், விவசாயிகள் வந்து எப்படியெல்லாம் வந்து நமக்கு தேங்காய் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இனி வரும் வீடியோக்களில் பதிவுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த ஒவ்வொரு தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் தென்னையிலிருந்து மேலும் என்னென்ன பயன்கள் நம்ம உணவுப் பொருட்களாகவும் சரி மற்ற பொருட்களில் தென்னையினுடைய பங்கீடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு நமக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் உங்களை மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிசன். டாடா, பை பாய்.